Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்களை கடந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பயணிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்கள் வாழ்வு ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஆச்சி மனோரமா அவர்களுடைய நினைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய நினைவை பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல, இது யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்ச்சி அல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி, அவங்களுடைய நினைவை கொடுக்கும் நிகழ்ச்சி. நினைவுகளின் நினைவுகளை திரும்ப ஒரு முறை புரட்டி பார்க்கும் ஒரு அற்புத தருணம் தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, இந்த நிகழ்ச்சியை நம்புங்க அப்படின்னு நான் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல, யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்ச்சி கிடையாது, நம்ப சொல்ல யாரையும் கட்டாயப்படுத்தவும் கிடையாது. இந்த விஷயத்தை யாரும் நோட் பண்றதில்ல, நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. நம்பாதவர்களுக்கு இது நம்பிக்கைக்குரிய விஷயம் கிடையாது கிடையாது கிடையாது, அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு ஆச்சி மனோரமா அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்க போறோம். ஹாய், வணக்கம் ஆச்சி மனோரமா, உங்களுடைய ஆத்மா இருக்கா? ஆச்சி மனோரமா, உங்களுடைய ஆத்மா இருக்கா? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிப்பதற்காக. ஆச்சி மனோரமா, உங்களுடைய ஆச்சி மனோரமா, உங்கள் குரல் ஒலிக்குமா? நீங்க பேசுங்க ஆச்சி மனோரமா, நீங்க இருக்கீங்களா? உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு ஆச்சி மனோரமா? உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு ஆச்சி மனோரமா? உங்களில் கோபம் யார் மீது ஆச்சி மனோரமா? நீங்க யார் மீதாவது கோபமா இருக்கீங்களா? உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கா? யார் மீது இருக்கு ஆச்சி மனோரமா? மனோரமா, உங்களின் இறுதி ஆசை என்ன ஆச்சி மனோரமா? நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா ஆச்சி மனோரமா? நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்ல உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆச்சி மனோரமா? உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆச்சி மனோரமா? ஆத்ம உலகத்தில் எந்த மாதிரி ஆத்ம உலகத்தில் இருக்கும் கழுகின் ரகசியம் என்ன ஆச்சி மனோரமா? ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் ரகசியம் என்ன ஆச்சி மனோரமா? உடலை விட்டு பிரிந்த அந்த உயிர் ஆத்மா பிரிந்தவுடன் என்ன நடக்கும்? உடலை விட்டு அந்த ஆத்மா பிரிந்தவுடன் அந்த ஆத்ம நிலை என்ன? அந்த ஆத்மா யோசிக்கக்கூடிய விஷயம் அந்த ஆத்மா யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன? உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆத்மா யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன?
உடலை விட்டு பிரிந்தவுடன் அந்த ஆத்ம நிலை எப்படி இருக்கும், அந்த ஆத்மா யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன? ஆத்மோலகத்தில் நீங்க அமைதியா இருக்கீங்களா, இல்ல அங்கேயும் உங்களுக்கு போராட்டங்கள் தொடருதா? ஆத்மோலகத்தில் உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா? ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா? ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா? ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா? ஆத்ம உலகத்தில் நீங்கள் சந்திச்ச பிரபலங்களின் ஆத்ம உலகத்தில் உங்களுடன் நடித்த, உங்களுடன் பணியாற்றிய பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்திச்சிங்களா? நீங்க சந்திச்ச முக்கியமான ஆத்மா யாரு, சுவாரஸ்யமான ஆத்மா யார்? நீங்கள் சந்தித்த முக்கியமான ஆத்மா, ஆத்ம உலகத்தில் கடவுளை சந்தித்தீர்களா? ஆத்ம உலகத்தில் கடவுளை சந்திச்சீர்களா? இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? நீங்கள் நீங்கள் வாழும் நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் அன்பாகவும் உங்களை அரவணைத்து பாசமாகவும் பார்த்துக்கிட்ட உறவு யார்? நீங்க பேசணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே இங்க பதிவிடலாம். நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, யாருக்கு என்ன விஷயத்த பதிவிட ஆசைப்படுறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை பேச ஆசைப்படுறீங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, உங்களுடைய அன்பான குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க,
உங்களுடைய அன்பும் பண்பும் நேசமும் நிறைந்த உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மனோரமா ஆச்சி, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், நடிகை யார், உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அந்த உறவு யார்? உங்களுடைய மறுஜென்மம் எப்போது? உங்களுடைய மறுஜென்மம் எப்போ? உங்களுடைய மறுஜென்மம் எப்பொழுது நடக்கும்? மீண்டும் ஜனனம் எப்போ? தேங்க்யூ சோ மச் மனோரமா ஆச்சி, மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி, உங்களுடைய நினைவு என்றுமே வாழும், என்றுமே வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்காவது ஏதாவது தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இப்போ இருக்கிற நடிகர்கள் தேங்க்யூ சோ மச் மனோரமா ஆச்சி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகள் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கதிர். யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ இந்த நிகழ்வு எடுக்கல. இது தன்னம்பிக்கைக்கான நிகழ்வு. நன்றி, வணக்கம் மக்களே.